Hello friends, welcome to Agila with Tarun channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்கறோம்? பன்னீர் டிக்கா மசாலா தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் பன்னீர், கொடமளகா, முளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், உப்பு போட்டு பிசறி வச்சிருக்கேன். வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்துர்க்கேன். பச்சை மிளகாய் 2 எடுத்துர்க்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துர்க்கேன். கஸ்தூரி மேத்தி கேஷ்யூ நட் எடுத்துக்கோங்க. தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கேன். தனி மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன். இப்போ இது வந்து இந்த மாதிரி கம்பி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதில் வந்து குட்டி அடுப்பில் வச்சு சுட்டுக்கலாம். இல்லாட்டி நம்ம புல்கா செய்கிறதுல சுட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அப்படி தான் இப்போ எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து சுட்டுக்கலாம். அந்த டிக்கா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு, தயிர், மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இந்த போட்டு பெசரி வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கப்புறம் எடுத்து நம்ம இந்த மாதிரி சுட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டு அது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டு பாருங்கள், எடுத்து வச்சுட்டேன். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க, எண்ணெய் ஊற்றுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம், பச்சை மிளகாய் அதை போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா வரணும். இதுலேயே கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா வணக்கிடுங்க, ப்ரௌன் கலரில் வரணும். தக்காளியும் முந்திரி பருப்பும் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அந்த பேஸ்ட்டை இதிலே ஊற்றிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா வணக்கணும். நல்லா வணங்கணும். மஞ்சத்தூள், உப்பு, தனி மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் 1 ஸ்பூன் அவ்வளோதான் போதும். இந்த அளவுக்கு நம்ம போட்டுட்டு நல்லா வணக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கிட்டத்தட்ட 1-2 டம்ளருக்கு மேலே ஊற்றிக்கலாம். அது நல்லா கொதித்து வரணும்ல, அதனால் தண்ணி நம்ம ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், அந்த மிளகு வாசம் போகணும். பாருங்கள், 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு, அந்த மிளகு வாசம் போயிருச்சு. இப்போ நான் அதை பாருங்க, இந்த ஸ்டேஜில் பால் 1/2 டம்ளர் அதில் ஊற்றிக்கோங்க. பச்சை பாலும் ஊற்றலாம், இல்லை காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல. ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம க்ரீமும் வீட்டில் எல்லா வீட்லேயும் ரெடியாக இருக்காது, அதனால் இந்த பால் திக்கான பால் 1/2 டம்ளர் ஊற்றிட்டிங்கன்னா அந்த க்ரீம் ஊற்றின ஸ்மெல்லு வரும். அதனால தான் பாலம், காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, பச்சையாக இருந்தாலும் இன்னும் பரவாயில்ல. நான் ஊற்றுனது பச்சை பால் தான் ஊற்றியிருக்கேன். இதை நல்லா கொதிக்கட்டும். சும்மா 1 நூல் கொதித்ததுக்கப்புறம் நம்ம அந்த பன்னீரெலாம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை போட்டுக்கலாம். ஏன்னா பால் ஊற்றிருக்கனால கொஞ்சம் கொதித்தா நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அந்த பன்னீர், கொடமிளகாய் எல்லாமே போட்டுக்கலாம். பன்னீர், கொடமிளகாய் சுட்டதுக்கப்புறம் மேலே வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் பெரட்டி வச்சுருங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி போட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 1-2 நிமிஷம் இருந்தால் போதும். ஆல்ரெடி ஏற்கனவே கொதிச்சிருச்சு, அதனால தான் வந்து 1-2 நிமிஷம் கொதிச்சா போதும். காலையில் என் பையனுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸே இது தான். அவன் அதிகமாக சாப்பாடு சாப்பிட மாட்டான், டிஃபன்னா அதிகமாக சாப்பிடுவான். அதனால் இன்றைக்கி பன்னீர் டிக்கா மசாலா செஞ்சுட்டு சப்பாத்தி சுட்டு கொடுத்துர்லான்ட்டு இருக்கிறேன். கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ளே நானும் அந்த அடுப்பில் சப்பாத்தி சுட்டுக்கிட்டே தான் உங்களுக்கு இதை காமிச்சிட்ருக்குறேன். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு இல்லையா, பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா கொதிச்சிச்சு. அந்த கொடமிளகாய் மட்டும் ரொம்ப சுட்டுறாதீங்க. இந்த ஸ்பூன் 1 ஸ்பூன் வந்து நெய் நான் விட்டேன். அது நெய் விட்டால் நல்லா வாசமாக இருக்கும். பட்டருக்கு இங்கே பட்டர் போட்டுக்கோங்க. என்கிட்ட பட்டர் இல்லை, அதனால் நெய் போட்டேன்.
பாருங்கள், டிஃபன் பாக்ஸுக்கு ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியும் நான் சுட்டுட்டேன். ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் வைக்க போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.